Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோங்கூரா பச்சடி எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து ஒரு அரை கட்டு அளவுக்கு கோங்கூரா வாங்கி வச்சுருக்கேன். தமிழில் வந்து புளிச்ச கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரை பச்சடி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த கோங்கூராக்கு பச்சடிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். என்னென்னன்றதை பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து சீரகம் எடுத்திருக்கேன். 10-12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக ட்ரை கோகோனட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாவோட கலர் வந்து பிளாக் ஆகாமல் அப்படியே லைட்டாக வறுத்துக்கோங்க. இதோட கூட இந்த ட்ரை கோகோனட்டை நம்ம போட்டு வறுத்துடலாம். அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணிடலாம். இதை இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த கோங்கூராவை நம்ம வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கீரை இந்த மாதிரி சுருண்டு வந்த உடனே கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இப்போ இதை சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நம்ம வந்து இதே மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைச்சிடலாம். அதோடு கூட சேர்த்து நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சமாக தனியாக கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை தனியாக வறுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனவொடனே கொந்தளமானவொடனே நம்ம இதை எடுத்து அந்த பேஸ்டோடையே நம்ம சேர்த்து பொடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடி வந்து எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது இப்போ அரைச்சது எல்லாம் சேர்ந்து பொடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கோங்கூரா ஃப்ரை ஆகிட்டுருக்கையா, பாயில் ஆகிட்டுருக்கையா, அதில் நம்ம கிளறி விட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம போட்டுடலாம். சால்ட் தேவையான அளவு போடலாம். அப்படியே சுட சுட சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது கோங்கூரா பச்சடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு சால்ட் இடலாம். கொஞ்ச நேரம் இது சிம்லேயே இருக்கட்டும். இது இப்போ எண்ணெய் விட்டுடலாம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. இந்த மாதிரி பொன்னரமாக வந்த உடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலைய வாஷ் பண்ணி வச்சுருக்கையும் போட்டுடலாம். இப்போ தாளிச்சதை நம்ம வந்து இந்த கீரையில் போட்டுடலாம். அதே ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும், அவ்வளோதான். இது ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.